நம்பிக்கையும் மிகுந்த மரியாதையும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே குறிப்பாக சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையிலே அரசியல் பொது வாழ்க்கையிலே இலங்கை மக்கள் சார்பாக ஈழத்தமிழர்கள் சார்பாக ஈழத்தமிழர்களின் உரிமைகள் சார்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறார். எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் நேரடியான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறார். ஆகவே இந்த இளைய தலைமுறையினர் மத்தியிலே இருக்கின்ற இந்த நம்பிக்கைக்குரிய தலைமைத்துவத்தோடு சேர்ந்து எல்லா திராவிட கட்சிகளையும் நாங்கள் ஒன்று சேர்த்து ஒரு நல்ல மாற்றத்திற்கு தமிழகத்தினுடைய தொப்புள் கொடி உறவை பற்றி கொள்வதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நாங்கள் தமிழ் மக்கள், முஸ்லிம்கள், மலைநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருமாக தொழில் திருமாவளவன் அவர்களை மிகவும் கௌரவத்தோடு பார்க்கிறோம். ஆகவே அவர் தலைமையிலாகி இந்த விஷயத்துக்கு எங்களோடு இணைந்து எங்களை அடுத்த கட்ட நகர்ந்து கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், உதவிகளை செய்கிறார். திரு வன்னியரசு அவர்கள் ஊடாக உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தலைவர் அவர்களை உரையாற்றுமாறு மிகவும் கௌரவப்பட்டு கேட்கின்றோம். முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்து போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டு 13 ஆண்டுகள் உருண்டோடியிருக்கின. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. குற்றவாளிகள் சர்வதேச உடல் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை மற்றும் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. சிங்களமயமாதலும் பௌத்தமயமாதலும் திட்டமிட்டு தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அங்குள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நிலை நீடிக்கிறது. கடற்படை இருந்த பெண்கள் நடுத்தருவில் இருக்கிறார்கள். காணாமல் போனவர்களின் நிலை என்ன ஆனது என்பதை இன்னும் ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அவர்களை மீட்பதற்கு அல்லது விடுவிப்பதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் வருகிறார் மிகுந்த எதிர்பார்ப்போடு உலக தமிழர் சமூகம், புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் நமக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஐநா பேரவை முயற்சிகளை மேற்கொள்ளும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நிலையில் இந்த 13 ஆண்டுகளில் அதுவும் ஏமாற்றத்தையே தருகிறது. அண்மையிலே ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான வாக்கெடுப்பு நடத்திய போது இந்தியா வாக்களிக்காமல் விலகிக் கொண்டது. தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை எடுக்கவில்லை. இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்களிடையே எழுந்தது. அங்கேயும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, இங்கேயும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் இன்னும் கவனிக்கப்படாதவர்களாக ஈழத்தமிழர்கள் கிடக்கிறார்கள், அல்லதுகிறார்கள். காங்கிரசை தூக்கி எறிந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படி ஒரு கருத்து பரப்பவும் செய்யப்பட்டது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 ஆண்டுகளில் ஒரு அங்குலம் கூட ஈழத்தமிழர்களின் நலன்களை நோக்கி நகரவில்லை. காங்கிரஸ் ஆட்சியின் போது என்ன நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்ததோ, சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆதரவான
நிலைப்பாட்டை கொண்டிருந்ததோ அதே நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு பிஜேபி தலைமையிலான ஆட்சி இந்த எட்டாண்டுகளில் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலைத்திருந்தது. பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போதும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அண்மையிலே ஒரு காட்சி, தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரே செங்கிலியில் 10 பேரை பிணைத்து நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்ற ஒரு அவலத்தை பார்க்க முடிந்தது. ஆக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஈழத் தமிழர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. திமுகவை தூக்கி எறிந்து விட்டால், அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இங்கே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான நிலை உருவாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. பிஜேபி இன்றைக்கு 8 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. ஆனாலும் இந்திய அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்ற ஒரு சூழலில் இன்றைக்கு ஈழத் தமிழர்களின் மக்கள் தலைவர்களாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் களத்திலே இருக்கிற நம்முடைய தோழர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும், திரு சுமந்திரன் அவர்களும், சதீஷ்குமார் அவர்களும், இன்னும் இஸ்லாமிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் இங்கே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் தொடர் மகேந்திரன் அவர்களும் இங்கே ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இடைக்காலமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான 13வது திருத்தத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒரே மாகாணமாக அறிவிக்க வேண்டும், அந்த ஒப்பந்த அடிப்படையில் தமிழர்களுக்கு வழங்கத்தக்க அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதே நிலைப்பாட்டை வலியுறுத்தும். ஈழத் தமிழர்கள் அங்கே நடைபெறுகிற சிங்களமயமாதலையும் பௌத்தமயமாதலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நாகோரும் சிங்கள குடியேற்ற நடக்கிறது. நாகோரும் அங்கே இந்து கோவில்கள் இடிக்க பெற்று பௌத்த கோவில்கள் விகாரங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. தெருக்களில் சிங்கள எழுத்து விளம்பர பலகைகள் அதிகரித்து வருகின்றன. எப்படி இந்தியாவில் சனாதன சக்திகள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே கட்சி என்று அரசியலை முன்னெடுத்துச் செல்கிறார்களோ, அப்படி சிங்களவர்கள் ஒரே தேசம் ஒரே இனம், ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்ற அடிப்படையில் கடந்த பல 10 ஆண்டுகளாக செயல்பட்டதன் விளைவுதான் இன்றைக்கு அந்த நாட்டின் பொருளாதாரம் அதர பாதாளத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இனப்படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அதற்காக அவர்கள் இராணுவத்திற்கென்று கொட்டி செலவு செய்தார்கள். பொருளாதார வீழ்ச்சிக்கு இந்த தமிழ் இன விரோத நடவடிக்கை தான், ஒரே தேசம் ஒரே மதம் என்கிற அவர்களின் மேலாதிக்க போக்குதான் காரணம். இந்தியாவில் சனாதனமயமாதலும் சமஸ்கிருதமயமாதலும் தீவிரப்படுத்தப்படுகிறது. அங்கே சிங்களமயமாதலும் பௌத்தமயமாதலும் தீவிரப்படுத்தப்படுகிறது. அங்கே தமிழ் இன தேசிய இன நலன்கள் பறிக்கப்படுகின்றன. இங்கே இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு தேசிய இனங்களின் நலன்கள் பறிக்கப்படுகின்றன. சிங்கள அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து எடுக்கிறார்கள், எடுக்க முடியும் அந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் என்கிற உரிமையோடு இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆதரவாக செயல்படும் போக்கை இந்திய அரசு கைவிட வேண்டும். பாதிக்கப்பட்டு பெருமளவில் துயரத்தில் உழலுகிற தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இதர தரங்களிலும் இந்திய அரசு தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ராஜீவ் ஜெயரத்னா ஒப்பந்தமாக பார்க்காமல் இந்திய இலங்கை ஒப்பந்தமாகவே அதை கருத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு
பாஜக அரசு உரிய அழுத்தத்தை தர வேண்டும், வடக்கு கிழக்கு மாகாணம் சிங்களமயமாதலில் இருந்து தடுக்கப்பட வேண்டும், தமிழர்களின் கைகளில் இருந்து பறிபோவதை தடுக்க வேண்டும், காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தோம். இந்தியாவிலேயே தமிழகம் இல்லாத பிரச்சனையில இலங்கை பிரச்சனையில இலங்கை தமிழ்நாடு பிரச்சனையில இந்தியாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி பாஜக ஆட்சி மாற்றம் வந்து ஒரு மாற்ற நிகழ்வு சொல்லப்பட்டது, ஆனால் அது நடக்கல. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஒரு மாற்றம் நிகழ்வில் மூன்றாவது நிலை உருவானா இலங்கையோட பிரச்சனையில வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இல்லை. அதை வந்து உங்களோட ஆட்சி பண்ணியிருக்கோம். இந்தியாவோட மூன்றாவது நிலை அது ரொம்ப டேஞ்சர். இது தனாதன சக்தியில் மீண்டும் தலையிடுவதற்கு ஆட்சிக்கு ஒரு தேர்தல் வழிவகுத்து அதை நான் பார்க்கிறேன். அதுக்காக மீண்டும் காங்கிரஸுக்கே ஆதரவு தெரிவிக்கிறார். காங்கிரஸ் வந்து அவங்களோட நிலைப்பாட்டில் இருந்து பாஜக மாற்று தமிழர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்திய அரசியல் தனியாக பேசிக்கலாம். ஈழத் தமிழர்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இலங்கை தமிழர்களுக்கு விவகாரத்துல காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் என்பதை தொடர்ந்து தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறோம். அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அதனால பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் நல்லா இருந்தாலும் காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி வந்து தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிற கருத்து அந்த விவாதமே அந்த ஆளுமே தவறு. ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸா பிஜேபி என்ற மறந்துட்டு இந்திய அரசாங்கம் அது ஒரு கன்பென்சுவேட் பாடி ஸ்டேட் ஆஃப் இந்தியான்றது. இந்திய அரசு ஈழத் தமிழர்களின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்க முன்வர வேண்டும். இந்திய அரசுக்கான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இதை காங்கிரஸ் ஆட்சியா பிஜேபி ஆட்சியா பார்க்க வேண்டாம். இந்திய அரசுக்கான வேண்டுகோளாக சார் தமிழ்நாட்டில் எதிரியாக இருந்தாலும் பகைவனா இருந்தாலும் அவர்கள் மூலம் தான் எங்களுக்கு தீர்வு என்றால் கோரிக்கை வைத்துதான் ஆக வேண்டும். இந்திய அரசே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்திய அரசுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசை எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சிங்கள அரசை தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடினாலும் கூட சிங்கள அரசோடு தான் பேச்சுவார்த்தை ஆயுதமேந்தி போராடுறதுனால ஒட்டுமொத்தமா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாக தான் யுத்தமே. அதனால பகைவர்களோடு தான் பேச முடியும். இந்திய அரசுக்கு எந்த அளவுக்கு அர்த்தம் இல்லை சார். எந்த அளவுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் எது இந்திய அரசுக்கு பாஜக காங்கிரஸ் எல்லாமே இல்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்திருக்கலாம், ராஜீவ்காந்தி அதை கையெழுத்திட்டிருக்கலாம், ஆனால் இந்திய அரசு தான் அதை பொறுப்பு. அது நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க காங்கிரஸில். நம்ம தமிழ்நாட்டோட நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே ஆதரவு நிலையிலாம் இருக்காங்க. அமைச்சர் ஜெய்சங்கர் வச்சு கூட்டமைப்பு சார்பாக தேவைப்பட்ட சந்திப்போம். தனிப்பட்ட முறையில ஜெய்சங்கர் மட்டும் எடுக்க முடிவு இல்லை. அது ஒரு அரசு எடுக்க வேண்டிய முடிவு, பிரதமர் எடுக்க வேண்டிய முடிவு. அதனால அது வந்து அவரையும் சந்திக்க வேண்டிய தேவை.
சார் வணக்கம். நான் நிலா நினைக்கிறேன். என்ன கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா, புவிசார விஷயம் பாத்தீங்கன்னா, சீனாண்டு அதிகளவான ஆக்கிரமிப்பு இலங்கைக்கு, இலங்கை தமிழர்களுக்கு மட்டுமில்ல இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய பாரிய அச்சுறுத்தலாக வந்திருக்கு. அந்த அடிப்படையில இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்பதில எவ்வளவு தூரம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தென்னிந்தியா அல்லது இந்திய மாநிலங்கள் எவ்வளவு தூரம் அக்கறைய செயற்படுறீங்க என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு சொல்ல முடியும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு அது பற்றின ஒரு எப்படியான ஒரு புரிந்துணர்வு இருக்குது? ஈழத்தமிழர்களின் நலன் என்பது ஒரு ஒரு பக்கம் இருக்கிறது, வடக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் இதுகள் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அப்படி பார்க்க கூட இப்ப இந்தியா என்பது ஒரு மூன்றில் ரெண்டு பங்கு வந்து கடலால சூழப்பட்ட ஒரு இடமா இருக்கு. இலங்கை வந்து அதுல இருக்கிற தீவு, குட்டி தீவு, அந்த தீவுகள் இருந்து வரும்போது இந்தியான மூன்று பக்க கடலையுமே ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு பாரிய நெருக்கடிக்குள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு இருக்கு. இந்த அடிப்படையில தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை இந்தியா மத்திய அரசை நோக்கி நகர்த்தி செல்கின்றார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? விவாதிக்கப்பட்ட ஒன்றுதான், ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மைதான். நாமே இதை இந்த அளவுக்கு விவாதிக்கிற போது ஆட்சி அதிகாரத்திடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கட்டாயமாக இதை அறியாமல் இருக்க மாட்டார்கள், விவாதிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் வெளிவகார கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் சீனாவோடு பகை இருக்கிறது, பாகிஸ்தானோடு பகை இருக்கிறது, அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளோடு அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்கள் இருக்கின்றன, முரண்கள் இருக்கின்றன, பகைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இலங்கை பிரச்சனையையும் அவர்கள் கையாளுகிறார்கள். அவர்கள் இலங்கை பிரச்சனையில், ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள இனவாத அரசுக்கு ஆதரவாக நிலை எடுப்பதற்கு எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு, தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். அதனால்தான் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை பகைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை தாண்டி பாதிக்கப்பட்ட தமிழர்கள், அவர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதை விட தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பு முதன்மையானது என்ற கருத்தின் அடிப்படையில வெளிவகார கொள்கையை தீர்மானிக்கிறார். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள், அது அதிமுக, டிஎம்கே, நாம் தமிழர், அப்படியான பிரிவினையில நாங்க பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படியான ஒரு வேலை திட்டத்தை முன்னாடி செல்லுது மத்திய அரசு. இப்ப உங்களுக்கு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ல வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ல இன்னைக்கு சைனா வந்திருக்குது. இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகுது? சென்ட்ரலிட்ட வெளிவகார கொள்கையில அப்ப அதுல வந்து அவங்க வந்து தமிழ்நாடு எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை அவங்க ரொம்ப லீஸ் பாதர் அப்படிங்கிற அடிப்படையில், இதுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தது, இதுதான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி காலத்துல இருந்தது. அவங்க அப்படி இருந்தா கூட அவங்க கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் தொடர்ந்து புறப்படுத்திருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் எப்படி இதுல முழுமையான ஈடுபாட்டோடு பங்களிப்பு செய்தோமோ அது மாதிரி தொடர்ந்து பங்களிப்பு செய்வோம். இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த